ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், அதாவது நம்ம ரிவ்யூஸ் ஓப்பன் பண்ணல எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வீடியோ போடலை. அதாவது வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, இந்த படம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் என்ன பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் தான் இதுவே தவிர, எது சரி தவறுன்னு சுட்டி காட்டுறது நம்மளோட வேலை கிடையாது. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஐரா, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஃபாண்ட்லேயே ரெண்டு மூஞ்சி காமிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் டபுள் ஆக்ஷன் அப்படின்னு. பட் ஏன் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்கன்ற கேள்விக்கு இங்கே இடம் இல்லை. ஏன்னா பாதி நேரம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் கதை பிஸியாக இருக்குது. சர்ஜுன் எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம் அப்படின்றதை தொடர்ந்து அவரும் பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அசோசியேட் பண்ணி இந்த ஐரான்ற படம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே அன்அசூமிங்காக, அதாவது என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல வரீங்க, ஓ இப்படி தான் கதை மாறப்போதா அப்படின்னு இன்ட்ராக்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. ஜென்ரலாக ஹாரர் த்ரில்லர்ஸில் இந்த மாதிரியான திரைக்கதை அம்சம் கொண்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும்போது, ஓ ஒருவேளை செகண்ட் ஆஃப்ல எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண போகிறாங்களோ, சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் செகண்ட் ஆஃப் ஓப்பன் பண்ண உடனே கதைக்குள்ளே போயிருந்துருக்கலாம். அதாவது பீட் த ஃப்ளாஷ்பேக் ஆர் தி காரணகர்த்தா, எதனால் பேய் அவதாரம் எடுக்குது அப்படின்ற மேட்ரு. ஸோ ஒரு பேய் ஏன் வருது, அதாவது ஸ்பிரிட்னே வச்சுப்போமே, அந்த ஸ்பிரிட் ஏன் வருதுன்னா அதுக்கு தீராத தாகம் ஒன்று இருக்கும், அப்படி இல்லைனா பழி வாங்கும் எண்ணம் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது ஒரு சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். இப்படிப்பட்ட படங்கள் தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த சென்டிமெண்ட்ல தான் இந்த படமும் இருக்கு. சின்னதாக ஒரு சம்பவம் அதுலேருந்து அப்படியே வெடிச்சு 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 அது பெருசாக ஒரு பூகம்பமாக மாறுதுல, அதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதை வந்து இங்கே இன்னும் ஸ்மூத்தாக சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ஸ்டேஜ்டாக தான் இருக்கு படம். எல்லா எமோஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிளிஷே விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம், வேற மாதிரியான சினாரியோஸ் வேற மாதிரியான பேக்ட்ராப்ஸ் வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆங்காங்கே நிறைய நல்ல வசனங்கள் இந்த படத்தில் இருக்கு, அது கைத்தட்டல்களை கொடுக்கும். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கொஞ்ச நாளாகவே வந்து லைட்டாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா லுக் லெவல்லையும் சரி அவங்களோட ஆக்டிங் மீட்டர் லெவல்லையும் சரி அவங்களை எக்ஸ்பெரிமெண்டே பண்ண விட மாட்டாங்களேன்னு. அவங்கள டீ கிளாம் பண்ணி கருப்பாக்குனது மட்டும் இல்லாமல் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரம் பொறுத்தவரை இன்னசென்ஸாக இருக்கட்டும், அந்த பயங்கரமான கிரீஃப் அது ஃபேஸில் காமிச்சிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஒரு சாங் மாண்டேஜில் அவங்க காமிக்கக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டார் அப்படின்றத குறிக்குது. அண்ட் கலை ஒரு ஏஜ்டு லுக் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு ஸ்க்ரீனில். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய நல்ல படங்கள் அமையணும் அவருக்கு, நல்ல பெர்ஃபார்மரும் கூட. கே சுந்தரமூர்த்தி ஆர்ஆர் லெவலில் நிறைய பிரீதர்ஸ் கிடைக்கல, ஏன்னா காட்சியில் அப்படியே ஆக்சஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் பாடல் மூலமாக அந்த படத்தோட எமோஷனை டெலிவர் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு எமோஷனல் த்ரில்லர் ஹாரர் ஃபிலிம் தான். ரிவெஞ்ச் அப்படின்ற ஆங்கிள் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் வலி நிறையவே இருக்கும் படத்தில். ஒரே ஒரு நப்பாசை, இந்த மாதிரி பேய் படங்களில் வந்து இந்த குறி சொல்கிறவங்க, ஜோசியம் பண்ணுறவங்க, பாசி உருட்டி பேய் எந்த அட்ரஸில் இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருந்துருக்கலாம். ஏன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் சொல்லிட்டு வேறு மாதிரியான ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் போயிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய டவுட் என்னென்னா, அது எப்படி ஃப்ளாஷ்பேக் சொல்கிற வரைக்கும் பேய் பயமுறுத்தாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது கதை கேட்குறதுக்குன்றது தான் எனக்கு வந்து புரிஞ்சதே கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி பேக்கேஜிங் லெவலில் சில முயற்சிகள், அந்த வேர்டிகோ ஷாட்லாம் ட்ரை பண்ணியிருந்தாலும், இந்த ஜர்க் மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்லை சவுண்ட் டிசைனில் வந்து நம்மளை பயமுறுத்துறதா இருக்கட்டும், சில டெக்னிக்ஸை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருக்கலாம். ஒரு பேய்னா அது இப்படி தான் பாஸ் ஆகும், இப்படி தான் ஃபோக்கஸ் ஷிஃப்டில் அதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், இப்படி தான் வந்து ஆர்டிஸ்ட் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பழகிட்டோம். தேங்க்ஸ் டு காஞ்சனா, முனி 3, கங்கா 4, 6, 7. ஸோ ஐரா பொறுத்தவரை அந்த ப்ராப்ளம் டு டிஸ்கஸ் என்னன்னா, ரீஎம்பசைசிங் ஆன் த ஃபேக்ட், அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திரும்ப 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 வந்து ரீடீடைல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் சின்னதாக பேஷன்ஸ் லூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் எங்கேஜ்மெண்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஹாரர் த்ரில்லர் வித்தியாசமாக பண்ணணும், தாட் லெவலில் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஒரு கேரக்டருக்கு நடக்கிற அவலத்தை நம்ம வந்து ஒரு பேக்ட்ராப்பாக செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. மேஜிக் ஸ்டார் மாத்தேவன் வந்தது 4 சீன்னாலும் ரொம்ப சார்ட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சின்ன வயசு நயன்தாராவை நடிச்சவங்களும் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பிரீதர்னு பார்த்தா யோகி பாபு மட்டும்தான். டப்பிங்கில் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டேரக்டாக கவுண்டர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் லைவ்லியாக தான் இருக்குது. பட் இந்த படம் கண்டிப்பான முறையில் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் தி ரிவெஞ்ச் ஆங்கிள் ஷுட் ஹவ் ஹேட் மோர் டெப்த். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவானின்ற அந்த கேரக்டரைசேஷன் மட்டும்தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட். ஆன் த ஹோல் ஒரு வித்தியாசமான எமோஷனல் ஹாரர் த்ரில்லர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ஐராஸ் யோர் சாய்ஸ்.